விக்னேஷ்பீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திரையுலகில் உள்ள எல்லா திரைப்படங்களும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி தாங்க நகரும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாரர், த்ரில்லர், காமெடி, அட்வென்ச்சர், ஆக்ஷன், ரொமான்டிக் மூவி. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது சில திரைப்படங்கள் மட்டும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் முழுக்க முழுக்க தோல்வி படமாக தான் அமைஞ்சிருக்கும். சில படங்கள் மட்டும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி மட்டும் தான் நகர்த்துவாங்க. அந்த படம் மேக்ஸிமம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் சில திரைப்படங்கள் மட்டும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி கொண்டு போயிருப்பாங்க. அந்த படம் முழுக்க முழுக்க வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டு, அதாவது ஹாரர் மூவிஸ் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட்டு வந்து நாங்கள் தெய்வமாக கும்பிடக்கூடியது, அதை நீ அந்த அருவத்தை நீங்கள் வேறு மாதிரி காமிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரனால சில நாடுகளில் கோஸ்ட் மூவிஸ் பேண்ட். ஆனால் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி மட்டும் நகர்ற விதத்தில் இன்றைக்கி ஹாரர் ஃபிலிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் விக்னேஷ். வெல்கம் டு விக்னேஷ்பீடியா. வியூவர்ஸ், நான் சொல்கிற 15 பேரும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா மூவியோட டவுன்லோட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வியூவர்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹாரர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா யமி. இந்த பேய் படம் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா லார்ஸ் டேமன் சிஎக்ஸ். இது வந்து ஒரு ஜாம்பி இன்வெர்டட் மூவிங்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் ஹாரராக இருக்கும். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes. அடுத்து பார்க்க போகிற ஹாரர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மேட்ரே. மேட்ரேக்கு மீனிங் மதர், அதாவது மேட்ரேனா மதர். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் மாரி இருப்பார், ஆரோன் பர்ன்ஸ். இந்த பே படத்துக்கு யூஏ ரெண்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர் ரெண்டு கலந்துருக்கு. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 35 minutes. அடுத்து பார்க்க போகிற பே படம் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்க்ரோ. அப்படின்னா சோளக்காட்ட பொம்முன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா தான் ஸ்கேர்க்ரோ. அந்த படம் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜெரி சான்ஸ்பர்க். இது வந்து ஹாரர் மூவினால பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேண்டில் மூச்சா போகிற அளவுக்கு பேய் அதிகமாக இருக்கும். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 26 minutes. அடுத்து பார்க்க போகிற ஹாரர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா பிளேயிங் வித் டால். இது கொஞ்சம் ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர் சேர்ந்த மூவி தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெனே ஃபெரிஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1 hour 23 minutes ரன்னிங் டைம் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒக்யூலஸ். அப்படின்னா ஒக்யூலஸ்க்குன்னா மீனிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த படத்துக்கு ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மைக் ஃப்ளாக்னர். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 43 minutes. அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தி கிரஜ். இதுக்கு கால் புணர்ச்சி. கால் புணர்ச்சின்னா நம்மளை நம்மளே வருத்திக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, இப்போ தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு அர்த்தம். நம்மளை நம்மளே அளவாக நினச்சிக்கிறது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் ஃபிஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாரர் ப்ளஸ் மிஸ்ட்ரி. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 34 minutes. இதுக்கு படத்துக்கு யூஏ ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா சினிஸ்டர் 2. சினிஸ்டர்னா கெட்ட கெட்ட பையன் சார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது. இந்த படத்துக்கு ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் மாதிரியே இருப்பார், ஸ்காட் டிக்சன். இந்த படம் ஹாரர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹாரர்னால பிரச்சனை இல்லை. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 32 minutes. அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அவுட். இந்த படத்துக்கு ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா டேவிட்சன் சான்பர்க். இவர் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி மாதிரியே இருப்பார், அதாவது நம்ம கவுண்டமணி. இப்போ தமிழ் ஆக்டருக்கார் பார்த்தீங்களா கவுண்டமணி, அவர் மாதிரியே இருப்பார் ஃபேஸ் கட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes ரன்னிங் டைம் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா த ஃபாரஸ்ட். இந்த படத்துக்கு யூஏ ரெண்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 தான் அடிச்சா இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஜாடா டைரக்டர். இது ஹாரர் அண்ட் ஹாரர் ஃபுல் அண்ட் ஹாரர். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்குது. அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தி விசிட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமன் மாதிரியே இருப்பார், எம் நைட் ஷாமலன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 33 minutes. அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தி கேபின் இன் த வுட். இந்த படத்துக்கு ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரூ கேட்கட். இந்த படத்தோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes தான். அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தி காட் சென்ட். காட் சென்ட்னா கடவுள் அனுப்பினது, இந்த மீனிங் கொடுத்துருக்கு. கூகுள் டிரான்ஸ்லேட்லேயே அப்படி தாங்க வந்திருக்கு. இந்த படத்துக்கு யூஏ ரெண்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் பார்த்தீங்கன்னா நிக் ஹாம். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் ப்ளஸ் மிஸ்ட்ரி. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 41 minutes.
அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ரூம். இந்த படத்துக்கு ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆடம் ராபிட்டர். இந்த படம் ஹாரர் ப்ளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1 hour 39 minutes ரன்னிங் டைம் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தி பர்ச் அனர்கி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு யூஏ ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த பர்க் அனர்கி, இந்த டைட்டிலுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அராஜகத்தை தூய்மைப்படுத்துதல். தி பர்க்னா தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம், அனர்கினா அராஜகம். அதாவது இந்த படத்தோட டைட்டிலே அராஜகத்தை தூய்மைப்படுத்துதல்னு அர்த்தம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 43 minutes இருக்குது. இந்த படம் ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர் ரெண்டும் கலந்துருக்கு. கடைசியாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தி பாய். இந்த படத்துக்கு யூஏ ரெண்டு சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 33 minutes. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா 2016 ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா வில்லியம் பிரெண்ட் பெல். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர். இதேமாதிரி அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் விக்னேஷ் பாய். மறக்காமல் விக்னேஷ் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.